ஹாய் ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் வைஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவிலும் கிரிக்கெட்லேருந்து லேட்டஸ்ட் அப்டேட் உங்களுக்கு கொண்டிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய துலீப் ட்ராஃபியோட அப்டேட்ஸ்லேருந்து போயிடலாம். துலீப் ட்ராஃபியை பொறுத்த வரைக்கும் இப்போ மிகப்பெரிய லெவலில் டாக்கிங் பாயிண்ட்டாக இருக்கிறது. நவ்தீப் சைனியோட பாலில் சுப்மன் கில் ஆட்டம் நடந்த இந்த ஒரு மொமெண்ட்டு தான். ஸோ பாலை லீவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன பேரில் நம்மளுடைய சுப்மன் கில் போல்டாகி அவருடைய விக்கெட்டை கொடுத்துருப்பாரு. டபிள்யூடிசி ஃபைனல்லையும் சுப்மன் கில் இதே மாதிரி தான் அவரோட விக்கெட் இழந்திருப்பார். இன்னும் சுப்மன் கில் திருந்தலை அப்படிங்கிற மாதிரி அந்த பாலை பார்த்து ஆடணும் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சுப்மன் கில்லை வந்து இந்த இடத்துல ட்ரோல் பண்ணிட்டுருக்காங்க. அதே நேரம் அவருடைய விக்கெட்டை எடுத்த நவ்தீப் சைனி அடுத்த இன்னிங்ஸில் வந்து ஹாஃப் செஞ்சுரி போட்டு அஸ்திருப்பார். ஸோ நவ்தீப் சைனியே வந்துட்டு அந்த இடத்துல ஹாஃப் செஞ்சுரி போடுறாருங்கிற விஷயமும் அந்த இடத்துல வைரலாக பேசப்பட்டுச்சு. அதே நேரம் முஷீர் கான் வேறு லெவலில் 181 ரன்ஸ் அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணியிருந்தார். பேரலாடி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்துட்டு பெரிய லெவலில் ஸ்கோர் பண்ணால் ஸ்ரேயஸ் ஐயர் 39 பாலில் 50 அப்படிங்கிறத ரீச் பண்ணி, ஸோ அவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கம்பேக் அப்படிங்கிறத இந்த ஒரு துலீப் ட்ராஃபியில் கொடுத்துருந்தார். துலீப் ட்ராஃபியை பொறுத்த வரைக்கும் பெருசாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண குல்தீப், ரவிச்சந்திரன் அஸ்வின், ரவீந்திர ஜடேஜா யார்கிட்ட இருந்தோம் பேட் அண்ட் பால் எதிலையுமே பெரிய ஒரு இம்பாக்ட் இப்போ வரைக்கும் நம்ம கிட்ட இருந்து வரல. ஸோ அதுதான் வந்துட்டு எல்லாரோட டாக்கிங் பாயிண்ட்டும் போயிட்டு இருக்கு. நாளைக்கே நடக்குதுன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2025 கேகேஆரோட மிகப்பெரிய அப்டேட் தான். கேகேஆர் பொறுத்த வரைக்கும் சந்திரன் பண்டிட் தான் ஹெட் கோச்சாக வந்து அவங்க அப்பாயின் பண்ணதுக்கப்புறமா, ஸோ கௌதம் கம்பீரோட அந்த ஒரு இடத்துல வந்து யாரை வந்து மென்டாராக உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சோர்சிங் அவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ அதில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமோட ஆல்ரெடி அசோஸ் ஆகியிருக்க, ஸோ நம்மளுடைய குமார் சங்ககாராவை அவங்க அப்ரோச் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு தெரியுது. ஸோ குமார் சங்ககாராவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆர்ஆர் டீமோட டைரக்டர் ஆஃப் கிரிக்கெட்டாக இருந்தார். ஸோ அந்த ஒரு ரோல் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி இப்போ வந்து அவர் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் சைடில் இருக்கார். ஸோ அப்படி இருந்தும் வந்து இவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே நேரம் ஆர்ஆருக்கு புதிய ஹெட் கோச் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு இடத்துலையும் வந்து அஃபீஷியலாக இன்றைக்கி வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு அப்டேட் நான் இப்படி சொல்கிறேன். ஸோ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஸோ மென்டார் இல்லாமல் இந்த தடவை வந்து விளையாடவே கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் இயர் அவங்களுக்கு மென்டார் அப்படிங்கிற அந்த ஒரு ரோல் ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. ட்ராஃபி வின் பண்ணுறதுக்கே அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருந்தது. ஸோ குமார் சங்ககாரா கன்வின்ஸ் ஆகி வருவாரா அப்படிங்கிறது தான் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்கிற ஒரு விஷயம். ஸோ நெக்ஸ்ட் ஐபிஎல் 2025 நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸ் டீமில் இப்போ ட்ரெண்ட் போல்ட் இணையிறதுக்கான முதல் ஹிண்ட் வந்திருக்கு. ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க வந்துட்டு ஒரு காலத்தில் கொடியேட்டு பறந்துட்டு இருந்தாங்கன்னா ரெண்டு இடம், ஒன்று வந்து மணிங்கா அவங்க கூட இருந்தப்போ, இன்னொன்று ட்ரெண்ட் போல்ட் அவங்க கூட இருந்தப்போ. அதுதான் உண்மை. இப்போ அவங்க ரெண்டு பேருமே இல்லை. பட் ஆனால் வந்துட்டு மும்பை இந்தியன்ஸ் கடந்த 3 வருடங்களாகவே ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டுருக்காங்க. லாஸ்ட் இயர்லாம் அவங்க வந்துட்டு லாஸ்ட் பொசிஷனில் முடித்தாங்க. அதை வந்து தீர்க்கிற மாதிரி இப்போ ஒரு ஹிண்ட் என்ன வந்திருக்குன்னா, இன்ஸ்டாகிராமில் நம்மளுடைய மும்பை இந்தியன்ஸை ட்ரெண்ட் போல்ட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஸோ அவர் வந்து இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கிறது தான் வந்துட்டு புது ஹிண்ட்டாக இந்த இடத்துல வந்து வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய தலைவரை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் போல்ட் வந்துட்டார் அப்படின்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு பாதி பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுதான் வந்துட்டு உண்மையான விஷயமும் கூட. ஏன்னா வந்து அந்த ஓவர்சீஸ் ஸ்பேஸ் அட்டாக் அப்படிங்கிறது பெரிய லெவல் இல்லாதனால தான் மும்பை வந்துட்டு எல்லாருமே போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ துஷாராவால் எடுத்து வச்சுருந்தாங்க ரே ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். துஷாராலாம் ஐபிஎல் முடியும் போது தான் ஃபார்முக்கே வந்தார். நம்ம வந்துட்டு ட்ரெண்ட் போல்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு மேட்ச் ஒன்லேருந்து ஃபார்மில் இருந்தார். ஸோ இப்போது மும்பை இந்தியன்ஸ் அவர் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இன்னொரு ரீசன், பேபி ஃப்ரான்ச்சைஸில் எல்லாத்துலேயும் அவர் ஆடிட்டுருக்காரு. எம்மையோட பேபி ஃப்ரான்ச்சைஸ் எல்லாத்துலேயுமே ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மும்பை ட்ரெண்ட் போல்ட் எடுக்கிறாங்களான்னு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்ஆரோட அஃபீஷியல் கோச்சாக இந்த இடத்துல வந்துட்டு நம்மளுடைய ராகுல் டிராவிடை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்த அந்த ஒரு புகைப்படம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், அஃபீஷியல் நியூஸ் எல்லாம் இல்லாமல் போடாத அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஒரு விஷயம் வந்து இன்சைட்லாம் வருது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அதை வந்து முன்னாடியே வந்து சொல்லணும். அதுக்காக தான் நான் உங்ககிட்ட வந்துட்டு இருக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். அதை ஒரு சிலர் வந்துட்டு என்ன போட்டு அடிக்கவும் செஞ்சுருந்தீங்க. இப்போ அது அஃபீஷியலாகவே மாறிடுச்சு. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்க வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு ஒரு தரமான டீம் தான். அதுவும் எஸ்பெஷலி லாஸ்ட் இயர்னால் ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஐபிஎல்ல வேறு லெவலில் ஒரு டாமினன்ட் ஃபோர்ஸாக இருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் அப்படின்னு வரும்போது ரொம்பவே வந்துட்டு மட்டமான ஒரு நிலைமையில தான் அவங்க போய் முடித்தாங்க. ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு ஒரு தரமான பிளேயர் வேணும். ஆல்ரெடி ஆர்ஆரோட அசோசியேட் ஆகி இருந்தவர் தான் ராகுல் டிராவிட். கண்டிப்பாக அதை பண்ணுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட், கேப்டனாக ரோஹித் சர்மாவை டார்கெட் செய்யும் ஆர்சிபி. இதை எல்லாருமே இப்போ இன்ஸ்டாகிராமில் வைரல் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சே இது வந்து ஒரு 10-15 இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த ஃபோட்டோ ட்ரெண்டாகிறத நான் பார்த்துருக்கேன். ஸோ அவங்களுடைய தியரி என்ன அப்படின்னா, 42+ ஏஜ் 40. ஸோ அதனால் வந்து ரோஹித் சர்மாவை வந்து கேப்டன்சி டார்கெட் பண்ணி ரோஹித் சர்மா கிடைச்சாரு அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கு கேப்டன்சியை கொடுத்துட்றது, அப்படி ரோஹித் சர்மா கிடைக்கலனா விராட் கோலியை கேப்டன்சி எடுத்துக்கிறது அப்படிங்கிறது வந்து அந்த இடத்துல எல்லோரும் சொல்கிற விஷயமா இருக்குது. சிமிலாரிட்டி அப்படின்னு வந்து பார்க்கும்போது நம்மளுடைய
ரோஹித் சர்மாவுக்கு 40 வயசு ஆகுது அப்படின்னாலும் ஒரு 2 வயசு கம்மி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். பட் ஆனால் யங் பிளேயரை தான் கண்டிப்பாக எல்லோரும் தேடுவாங்க. யங் பிளேயர் அப்படின்னா ஆர்சிபி ஃபேன்ஸே இப்போ எப்படி இருக்காங்கன்னா, ரஜத் பிரிஜருக்கு 30 வயசுலாம் அதை முதல்ல புரிஞ்சுக்கடா நீ என்னையே திட்டுறாங்க கமெண்ட்டில். ஸோ 30 வயசே அவங்க ஏஜ் ஃபேக்டராக தான் பார்க்குறாங்க போல். ஸோ இந்த ஒரு விஷயம் ஆக்ஷன் நடந்தால் தெரியும். எனக்கு முதல்ல எம்ஐ வந்துட்டு ரோஹித்தை வந்து ரிலீஸ் பண்ணணும், ஆர்டிஎம் யூஸ் பண்ணாமல் இருக்கணும், ஆர்சிபி ஆல் அவுட்டாக பிட் பண்ணணும், எந்த டீமும் உள்ளே வரக்கூடாது, டிசிஎல்எஸ்ஜி 50 கோடி வச்சிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்தா தான் இது நடக்கும். நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.